இந்த உலகத்தில் நம்ம அநேக ஜெபங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி அநேக நாட்கள் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் சில காலங்கள் தள்ளின பின்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்துடும். என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவே இல்லையே, ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, நான் என்னத்தை தான் ஜெபம் பண்ணுறவங்ககிட்ட, நிஜமாகவே நீங்கள் இருக்கிறீங்களா, நான் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா என்று சொல்லி அநேக தரம் நம் வாழ்க்கையில் நம்ம சொல்வதுண்டு. என் வாழ்க்கையில் நான் அநேக தரம் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நிறைய நாள் ஜெபித்தது உண்டு, ஜெபித்த பிறகு கேட்பேன், ஆண்டவரே ஒன்றுமே நடக்கவே இல்லையே, நீ நிஜமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நிஜமாக நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அநேக தரம் ஆண்டவரை நான் தொல்லை பண்ணினது உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து நீ கேள்விகளாய் கேட்டு கொண்டிருக்கலாம், நீ என்னை நிஜமாவே நேசிக்கிறியாப்பா, இல்லை நிஜமாவே நான் ஜெபிக்கிறத எல்லாற்றையும் நீர் கேட்டு கொண்டிருக்கிறீரா, இல்லை நீர் நிஜமாவே இருக்கிறீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். உன்னை ஒன்று தான் நான் சொல்ல முடியும், உன்னையும் என்னையும் ஆண்டவர் சும்மா கொண்டு வந்துடலங்க. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாய் என்று சொன்னால் அவர் சும்மா உன்னை கொண்டு வரல. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீயும் நானும் எங்கேயோ கடந்த ஒரு மூலையில் பாவத்தில் அடிபட்டு கிடந்தோம், வியாதியில் அடிபட்டு கிடந்தோம், ஏதோ ஒரு மூலையில் அகப்பட்டு இருந்தோம், அந்த எல்லையிலிருந்து அந்த கோடிக்கணக்கான மக்களிலிருந்து ஆண்டவர் உன்னை மாத்திரம் தெரிந்து எடுத்து வந்திருக்கிறான்னு சொன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம புலவந்தெல்லாம் சரிதான், ஆண்டவரை பார்த்து குறை சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிற விதமானது அது அதிசயமானதா இருக்கிறது, அது அற்புதமானதா இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது 139 சங்கீதத்தில் இவ்வாறாய் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் தாயின் கருவில் நீ சின்னதா உருவாக பார்த்தியா, அப்பொழுதே அவர் உன்னை பார்த்துட்டாரா, உன் தகப்பனும் தாயும் உன்னை பார்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து விட்டதாம், உன் அவயங்கள் எல்லாம் எப்பொழுது உருவாக வேணும்னு சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். உனக்கு இதய துடிப்பு இப்போதான் உண்டாகணும், உன் கை கால்கள் எல்லாம் இப்போதான் உண்டாகணும், உன் கண் இப்போதான் உண்டாகணும், மூக்கு இப்போதான் உண்டாகணும், செவி உன் வாய் முதற்கொண்டு எல்லாம் இப்பொழுதான் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். இந்த உலகத்தில் எந்த டாக்டரையாலும் சொல்ல முடியாது உனக்கு எப்போ கால் முளைக்கும், உனக்கு எப்போ கண் முளைக்கும், உனக்கு எப்போ செவிகள் கேட்கும், உன் இதய துடிப்பு எப்பொழுது உருவாகும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டரையாலும் சொல்ல முடியாது. அவன் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் குழந்தை நல்லா இருக்குதுங்க, 5 ஆயிருக்குது, 8 ஆயிருக்குது, 10 ஆயிருக்கிறது. ஆனால் அது எந்த நேரத்தில் உருவாகுது, அது எந்த நொடியில் உனக்குள்ளாய் ஜீவன் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் ஒருவராலும் சொல்ல முடியாது. உன்னை ஆண்டவர் அப்படி அழைத்திருக்கிறாருங்க, உன்னை ஆண்டவர் அப்படி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்தை குறித்தன காரியங்களை குறித்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ ஜெபிக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார், நிச்சயம் உனக்கு அவர் பதிலை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார், இவ்வளோ செய்திருக்கிறார் உன் வாழ்க்கையில், இந்த காரியத்தையும் அவர் உனக்கு செய்வாருங்க. நீ எதை யோசித்து வைத்திருக்கிறாயோ எனக்கு தெரியாது, நீ எதை குறித்து இவ்வளோ நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் எனக்கு தெரியாது, நீ எத்தனை முறையை உன் அறையை பூட்டி கொண்டு அழுது கொண்டிருப்பாயோ அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்னே ஒன்றுதான், ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், உனக்குள்ளாய் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் சொல்ல முடியும். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த அருமையான வேலை இல்லை, இது நீ எந்த சூழ்நிலை வழியாய் நீ இதை பார்த்து கொண்டிருப்பாயோ எனக்கு தெரியாது, நீ எந்த கஷ்டத்தின் மத்தியில் இதை பார்த்து கொண்டிருப்பாயோ எனக்கு தெரியாது, அதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நேசிக்கிற ஒருவர் உனக்கு இருக்கிறார்.
உன் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறாய். நீ ஆண்டவரை பார்த்து புலம்புவதை விட்டுவிடு. ஆண்டவரை பார்த்து நீ திட்டுவதை விட்டுடு. ஏன்னு சொன்னா எல்லாரும் காட்டிலும் ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். தாவீது சொல்லியிருக்கிறான் இல்லையா, என் கருவை உம்முடைய கண்கள் பார்த்திருக்குதப்பா. நான் ஏன் பிறந்த இந்த உலகத்தில் நான் அநேக தரம் கேள்வி கேட்டது உண்டு ஆண்டவரிடத்தில், என்னை ஏயா நீ பிறக்க வச்ச, நான் பிறவாமல் இருந்தால் நலமாக இருந்திருக்கும், ஆனால் நீயும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் அது ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற உயிரும், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நீ கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை அவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வாழ்க்கையில காலதாமதம் ஆவதா ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 100 வருஷத்தில் 100 வயசாகி போயிருச்சு ஒருத்தனுக்கு. 100 வயசுல ஒருத்தருக்கு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று சொன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு 100 வயசு ஆயிருச்சுங்க? எத்தனை பேருக்கு 100 வயசை தாண்டி போயிருச்சு? இல்லை இல்லையா, ஆண்டவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில செய்வார். அதுதான் விசுவாசம். உனக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் காணப்படுகிறதோ, எவ்வளவு விசுவாசத்தின் வைராக்கியம் காணப்படுகிறதோ, நீ தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பாய். இந்த வார்த்தைகளை நீ விசுவாசி. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதுங்க. தேவனுடைய வார்த்தை பொய்யா ஒரு நாளும் போகாது. அவர் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார் என்று சொன்னா நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த தேவனாய் இருக்கிறார். தம்முடைய புயத்தினால் சகலத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நீ விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக தகப்பனே, இதுவரைக்கும் இடத்துல எத்தனையோ காரியங்களை குறித்து இவர்கள் ஜெபித்தது உண்டு, எத்தனையோ காரியங்களுக்காய் புலம்பினது உண்டு. உமை திட்டவும் செஞ்சிருப்பாங்க. ஆண்டவரே, தயவாய் நீர் எங்களை மன்னிப்பீராக. நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர், எவ்வளவு அன்பு வைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களை ஒரு நொடி பொழுது கூட நீர் பார்க்காம இல்லப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்காம போயிருவாங்க, ஆனால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறீர். இவர்கள் வேண்டிக் கொண்டதுக்கு மேலாய் என் ஆண்டவன் நீர் செய்து இவர்களை இந்த உலகத்தில் சாட்சி உள்ள பிள்ளைகளா நீ எழுப்பி நிற்க வைக்க போவதற்காய் உமக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.